வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற கத்திரிக்காய் சுஜ்ஜி அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பை கழுவி எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதுலேயே நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போடணும். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணக்கூடாது. கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கூடவே நான் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதிலேயே தனியாத்தூளும் கலந்துருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படியே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வெந்தாச்சு, கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் இப்போ நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்குங்க. ஜாஸ்தியாக வேணால் கம்மியாகவே ஊற்றிக்குங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போது தாளித்ததெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. மாற்றிட்டிங்கன்னா சுவையான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சுஜ்ஜி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.